பெரிய மாற்றங்கள் இருக்காது. அவங்க டீமோட முக்கியமான பவுலர் ஆண்ட்ரிச் நார்ஜே இன்ஜுரியில இருக்கிறதால அவர் லாஸ்ட் மேட்ச் லெவன்ஸ்ல கூட இல்ல. ஸோ இந்த மேட்ச் லெவன்ஸ்லையும் அவர் இருக்க மாட்டார். இப்போ திங்ஸ் நீட் டு சேஞ்ச் டாபிக் வந்துடலாம். இது என்ன டாபிக்னா, ரெண்டு டீமும் மாற்றிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் அவங்க மாற்றிக்க வேண்டிய முக்கியமான ஒன்று, பிகாஸ் பவர் பிளேல ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுற ஓப்பனர் செட்டில் ஆகி நின்று ஆட ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஓகே, பட் அதுவே அவங்க பவர் பிளேல சரியாக அடிக்காம 6 ஓவர்ஸ் வேஸ்ட் பண்ணி ஏர்லியா விக்கெட்டும் கொடுத்துட்டாங்கன்னா மிடில் ஆர்டர் மேல பிரஷர் வந்துடும். ஸோ விக்கெட் போயிடும்னு பயப்படாம ஓபனர்ஸ் யாராவது ஒருத்தர் நல்ல அட்டாக்கிங் இன்டென்டோட ஆடினாலே பவர் பிளேயர் நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். டெல்லி கேபிடல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓபனர்ஸ் ஆன பிருத்வி ஷா, டேவிட் வார்னர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க ஃபெயில் ஆகிற சமயத்துல உள்ள வந்து ஆடுறது ரிஷப் பண்ட் தான். அவர் ரேஷ் ஷாட் ஆடி அவுட் ஆகிறது இது வரைக்கும் நிறைய வாட்டி பார்த்தோம். பட் இப்போ வரைக்கும் அவர் இப்படி அவுட் ஆகிறது டீமை இன்னும் அஃபெக்ட் பண்ணல. ரீசன், லோயர் மிடில் ஆர்டர்ல ஆடக்கூடிய அக்ஷர் பட்டேல் அண்ட் லலித் யாதவ் வாரி பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ரிஷப் பண்ட் அட்டாக் பண்ணி ஆட வேணாம் நாங்க சொல்ல வரல. இயர்லியா ஒரு 10 ஓவர்ஸ் உள்ள வந்து ஆடும் போது ரேஷ் ஷாட் ஆடி அவுட் ஆனா டீமோட லோயர் மிடில் ஆர்டர் மேல பிரஷர் ஆகிடும். சோ இயர்லியா அவர் வந்து ஆடும்போது செட்டில் ஆகிட்டு 14 ஆர் 15 ஓவர்ஸ்க்கு மேல அட்டாக் பண்ணி ஆடினா டீமுக்கு ரிஸ்க் ஃப்ரீயா இருக்கும். டெல்லி கேபிடல்ஸ் வெர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா, இது வரைக்கும் டெல்லி ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா 26 மேட்சஸ் விளையாடி இருக்காங்க. அதுல டெல்லி 10 டைம்ஸும் பெங்களூர் 15 டைம்ஸும் வின் பண்ணிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது ஆர்சிபி இந்த ஹெட் டு ஹெட் ரேஸ்ல முன்னிலையில இருக்காங்கன்னு தெரியுது. இந்த ஃபயரான மேட்ச் கடலுக்கு பக்கத்துல இருக்க வாங்கடே ஸ்டேடியம்ல தான் நடக்குது. ஸோ டியூ நைட் ஆக ஆக நிறையவே இருக்கும். டாஸ் வின் பண்ற டீம் ஃபர்ஸ்ட் போலிங் பண்ணா டியூ கிட்ட இருந்து தப்பிச்சுக்கலாம். ஓகே கைஸ், ப்ரிவியூவா இதோட முடிச்சுக்கிறோம். இதே மாதிரி இன்னும் நிறைய ப்ரிவியூஸ் அண்ட் ரிவியூஸோட வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து டேக் ஆஃப் வாங்கிக்கிறது நான் உங்கள் சிவன் வித் மீ ஹேமந்த் ஹியர். நன்றி, வணக்கம். ஸ்டே கனெக்டட் வித் us.